தேசம் இரவு செய்திகள். தேசம் செய்திகள் உங்களுக்காக கொண்டு வருவது மோக்ஷானா. முஸ்லிம் சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவு இரவு 9 மணிக்கு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் அரசியல் சூழலில் பரபரப்பாக பேசப்பட்ட முஸ்லிம் சட்டமன்ற இடைத்தேர்தலின் வாக்களிப்பு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. கடந்த 2 வாரங்களாக தீவிர பிரச்சாரத்தில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டிருந்தனர். தேசிய முன்னணி, துன் மகாதீரன் அணி மற்றும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் என மும்முனை போட்டி முஸ்லிம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் நிலவியது. இதனிடையே முஸ்லிம் சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுகள் இன்றிரவு 9 மணிக்கு தெரிய வரும் என மலேசிய தேர்தல் ஆணையம் இதற்கு முன் தெரிவித்திருந்தது. கடந்த ஜூலை 15ஆம் தேதி முஸ்லிம் சட்டமன்ற உறுப்பினரான தேசிய முன்னணி சட்டமன்ற உறுப்பினர் முகமது குசாரி அப்துல் தலிப் மாரடைப்பால் காலமானதால் இங்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. கோவிட்19 இன்று 11 புதிய சம்பவங்கள் பதிவு, சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தகவல். கோவிட்19 பெருந்தொற்று காரணமாக இன்று நாட்டில் 11 புதிய சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் இஷம் அப்துல்லா கூறினார். இந்நிலையில் 8 பேர் இன்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் மொத்தம் 9038 பேர் இப்பெருந்தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். நாட்டில் இன்று எந்த ஒரு மரணமும் பதிவாகாத நிலையில் மரண எண்ணிக்கை 125ஆக உள்ளது. நாட்டில் மொத்தம் 9317 பேர் இதுவரை கோவிட் பெருந்தொற்றில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேச தளபதி டாக்டர் ஏ கே தேவராஜாவில் வழங்கும் சிந்தனை சுவடு. இளைஞர்களின் சிந்தனையை தட்டு எழுப்பும் ஒரு தளம் தேச தளபதியின் சிந்தனை சுவடு. செப்டம்பர் தொடங்கி மாதம் 2 முறை சிந்தனை சுவடு காண தவறாதீர்கள். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு. தேசம் அரசியல் களம். அரசியல்வாதிகள், கட்சி தலைவர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை மனம் திறந்து பேசும் ஒரு தளம் தேசம் அரசியல் களம். பிரபல ஊடகவியலாளர் குணாளன் மணியம் தயாரித்து தொகுத்து வழங்குகிறார். காண தவறாதீர்கள். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு. மீட்பு நிலையிலான நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுகிறது. பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் அறிவிப்பு. மீட்பு நிலையிலான நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை இவ்வாண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் தொலைக்காட்சி வாயிலாக நாட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்தார். கோவிட் 19 நோய் தொற்று இன்னும் உலகளாவிய நிலையில் முற்றிலுமாக துடைத்துழிக்க அனைவரும் போராடிக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் நம் நாட்டிலும் தொற்று சம்பவங்கள் அதிகரித்தும் வருகிறது என்று பிரதமர் கூறினார். இந்நிலையில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி நிறைவடையவிருந்த நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையானது டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதால் நாட்டு மக்கள் முறையாக SOPக்களையும் முகக்கவசங்களையும் அணிந்து நோய் தொற்று பரவாமல் தடுக்க முடியும் என அவர் தெரிவித்தார். மேலும் தனித்திருக்கும் விதிமுறையை மீறும் நபர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தயங்காது என பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் திட்டவட்டமாக தெரிவித்தார். மலேசியா தேசமே, என் தேசமே, மலை தேசமே, நீயே. உலக நாடுகள் கண்டு வியக்கும் ஒரு நாடு மலேசியா. பல்லின மக்கள், பல்லின கலாச்சாரம், பல்வகை உணவுகள், இதுதான் வண்ண வண்ண மலேசியா. மலாய்க்காரர், இந்தியர், சீனர், சபாசரவா மக்கள் என்று மொழியில் மதத்தில் வேறுபட்டிருந்தாலும் மலேசியர் என்ற ஒரே உணர்வு. வாழ்க வாழ்க மலேசியா. தேச ஊடகத்தின் 63ஆம் ஆண்டு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுற்றி திரிவது சுதந்திரம் அல்ல, சுகமாய் வாழ்வது மட்டுமே சுதந்திரம் அல்ல. உழைக்கும் பொழுது சுற்றி திரிந்து உழைக்க வேண்டும், அதுதான் சுதந்திரம். உயரும் போது சுகமாய் உயர வேண்டும், அதுதான் சுதந்திரம். இனம், மதம், சமூகம், அரசியல் கொள்கையில் இவை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபட்டிருந்தாலும் நாடுன்னு வரும்பொழுது அனைவருமே ஒத்துமையாக இருக்க வேண்டும். மலேசியா பிரியாத்தின் 63ஆம் ஆண்டு மலேசிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். அமைதியான ஆத்ம பயணத்திற்கு முறையான சடங்குகள் தேவை. இந்த முறையான இறுதி சடங்குகளுடன் நல்ல முறையில் சுருக்கத்தை தேடிச் செல்ல நிதி ஒரு சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக மோக்ஷானா நிறுவனம் கொண்டு வந்துள்ள தூரநோக்கு திட்டத்தில் பங்கு பெறுங்கள். இறுதி சடங்கு காரியங்களை ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ் செயல்படுத்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வரவேற்கப்படுகின்றன. நித்திய சொர்க்கத்திற்கு அமைதியான பயணம் மோக்ஷானா. மோக்ஷானா விவரிமன் சர்வீசஸ் ஹார்ட். மெயில் விவரங்களுக்கு www.mokshana.com.my இணையத்தை வலம் வரலாம். தொடர்புக்கு
0 3 8 0 6 9 4 4 4. தேசம் டிவி மலேசியாவில் தீபாவளி விளம்பரம் செய்ய வேண்டுமா? வர்த்தக விளம்பரம், பொருள் விளம்பரம், வாழ்த்து விளம்பரம் என்று அனைத்து விதமான விளம்பரங்களுக்கும் நீங்கள் நாட வேண்டியது தேசம் டிவி மலேசியா. இந்த தீபாவளி விளம்பரங்களுக்கு முன்பதிவு செய்யும் முதல் 20 பேருக்கு மொத்த விளம்பர கட்டணத்தில் இருந்து 50 விழுக்காடு சிறப்பு கழிவு வழங்கப்படும். தொடர்புக்கு 0 3 6 8 6 9 4 2 0 5. தேசம் இந்திய செய்திச்சாரல். கன்னியாகுமரி எம்பியும் வசந்தென்கோ குழுமத்தின் தலைவருமான வசந்தகுமார் எம்பி கொரோனாவால் காலமானார். தமிழக கன்னியாகுமரி எம்பியும் பிரபல தொழிலதிபருமான வசந்தகுமார் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இந்நிலையில் அவரின் மறைவை அறிந்து ஒட்டுமொத்த தமிழகமும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. மேலும் திரையுலக பிரபலங்களும் அரசியல் பிரமுகர்களும் அன்னாரின் மறைவிற்கு தங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவிட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசம் கலைஞர் களம் நம் நாட்டில் இருக்கிற மண்ணின் மைந்தர்களை சும்மா பளிச்சுன்னு போட்டு காட்ட போகிறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனலில் பார்க்க மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க. தேசம் இணைய ஊடகத்தில் உங்கள் வட்டார செய்திகள், பொது செய்திகள், சமூக பிரச்சனை செய்திகள், இயக்கம், பொது அமைப்பு, அரசியல் செய்திகள் இடம்பெற வேண்டுமா? இந்த செய்திகளை விரைந்து 0 3 6 8 6 9 4 2 0 5 என்ற தேசம் ஊடக கைபேசி எண்ணுக்கு படங்களுடன் வாட்ஸ்அப் செய்யுங்கள். தேசம் ஊடகம் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் வழங்குவதில் முதலிடம் வகிக்கிறது. தேசம் டிவி மலேசியா www.desamforyou.com, தேசம் டிவி மலேசியா ஃபேஸ்புக், தேசம் டிவி இன்ஸ்டாகிராம், தேசம் டிவி ட்விட்டர் ஆகியவற்றில் எங்களை பின்தொடரலாம். மேலும் சமூகம், சமுதாயம், வர்த்தகம், சுகாதாரம், மக்கள் பிரச்சினை உள்ளிட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் தொலைக்காட்சியை பின்தொடருங்கள்.